வணக்கம். சிங்கப்பூருக்கு தப்பிச் சென்ற இலங்கை முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச விமான நிலையத்தில் உள்ள துணிக்கடையில் மனைவியுடன் ஷாப்பிங் செய்ததாக புகைப்படம் ஒன்று சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. இலங்கை ஜனாதிபதியாக இருந்த கோட்டாபாய ராஜபக்ச தனது நாட்டிலிருந்து புதன்கிழமை அன்று மாலைத்தீவுக்கு இலங்கையின் விமானப்படை விமானத்தில் தப்பிச் சென்றார். பின்னர் அவர் அங்கிருந்து வியாழக்கிழமை அன்று சவுதி விமானம் மூலமாக சிங்கப்பூருக்கு சென்றார். சிங்கப்பூரில் அவர் எங்கு இருக்கிறார், என்ன செய்கிறார், அவர் அடுத்து எங்கு செல்கிறார் என்பது குறித்த எந்த தகவலும் வெளியாகாத நிலையில் அவர் சிங்கப்பூர் சாங்கி விமான நிலையத்தில் தர இறங்கியதும் டெர்மினல் 3 தனது மனைவியுடன் ஷாப்பிங் செய்ய கடைக்கு சென்றதாக புகைப்படம் ஒன்று தற்போது இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது. இந்த புகைப்படத்தை சிங்கப்பூர் விமான நிலையத்தில் பயணி ஒருவர் எடுத்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அரசியல் அமைப்பிற்கமைய இடைக்கால ஜனாதிபதி ஒருவரை விரைவில் நியமிக்குமாறு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த நடவடிக்கைகளை மேலும் தாமதப்படுத்த வேண்டாம் என சங்கத்தின் தலைவர் சாலியா பீரிஸ் தெரிவித்துள்ளார். விரைவில் இடைக்கால ஜனாதிபதியை நியமித்து நாட்டின் அரசியல் நிலைமையை சீர் செய்ய தேவையான முன்னேற்பாடுகளை முன்னெடுப்பது அவசியம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நியமனத்தின் பின்னர் அனைத்து தரப்பினராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிரதமரை உடனடியாக நியமிக்க வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டினார். தென்னிலங்கை அரசியல் களம் மீண்டும் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. அடுத்த ஜனாதிபதியை யார் என்பது தொடர்பில் பலரும் ஆவலாக உள்ளனர். வலுவான ஆர்ப்பாட்ட களம் மற்றும் ராஜதந்திர ரீதியாக காய் நகர்த்தும் ரணில் என சாமாந்திரமாக பயணிக்கிறது அரசியல் களம். இந்நிலையில் அடுத்த ஜனாதிபதியாக ரணில் வரக்கூடாது என்பது ஆர்ப்பாட்டக்காரர்களின் பிரதான நிலைப்பாடாகும். மறுபுறத்தில் அரசியல் கட்சிகளும் ரணிலின் எழுச்சியை விருப்பாத நிலையை காணப்படுகிறது. இதில் சஜித், அனுரா குமாரா, திசா நாயக்க ஆகியோர் தரப்பினர் முன்னிலை பெறுகின்றனர். ஜனாதிபதி பதவியிலிருந்து விலகுவதாக கோட்டாபய ராஜபக்ச உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ள நிலையில் அவரின் மிகுதியான 2 பூர்த்தி செய்வது யார் என்பதே தற்போதைய அரசியல் பிரச்சனையாக மாறியுள்ளது. அதற்கு ரணிலே பொருத்தமானவர் என பலரும் தமது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தினாலும் அரசியல் ரீதியாக அது சாத்தியமானதா என்பது தற்போதைய சிக்கலாகும். ஜனாதிபதி மாளிகை மற்றும் பிரதமர் அலுவலகத்தை ஆர்ப்பாட்டக்காரர்கள் கையகப்படுத்துவது இலகுவாக இருந்தமைக்கு சமூக வலைத்தளங்களே காரணம் என பாதுகாப்பு பிரதானிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். சமூக வலைத்தளங்களை குறுகிய காலத்திற்கு முடக்குமாறு தொலை தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழுவிற்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே வழங்கிய உத்தரவை அலட்சியப்படுத்தியதால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஃபேஸ்புக் லைவ் போன்ற சமூக ஊடகங்கள் ஊடக மக்களை போராட்டத்திற்கு அழைப்பதை நிறுத்துமாறு பாதுகாப்பு தலைவர்கள் விடுத்த வேண்டுகோளை அடுத்து இந்த உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை அடுத்த ஜனாதிபதியாக நியமிப்பது தொடர்பில் தற்போது கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் குழு ஒன்று தற்போது மைத்ரிபால சிறிசேனவை ஜனாதிபதியாக நியமிக்க தயாராகி வருவதாக உள்ளக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பல வெளிநாட்டு தூதுவர்கள் முன்னாள் ஜனாதிபதியை சந்தித்து தற்போதைய அரசியல் மற்றும் பொருளாதார நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்து அரசியல் ஸ்திரத்தன்மையை மீட்பதற்காக செயற்படுவதாக உறுதியளித்துள்ளனர். அத்துடன் மைத்ரிபால சிறிசேன மீண்டும் ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டால் அதற்கு தங்களது அதிகபட்ச ஆதரவை வழங்குவதாக உறுதியளித்தனர். நம்நாடு டிவியில் உள்ளூர் மற்றும் வெளிநாடு நிகழும் அத்துணி நிகழ்வுகளையும் காண நம்நாடு டிவியினை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். நான் கனிமொழி.